முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சாந்தமாக. நேர்மையான ஊடகம் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு எந்த ஊடகத்தை நோக்கியும் நம்ம சொல்ல முடியாது. அச்சு ஊடகம் தொடங்கி காட்சி ஊடகம் வரைக்கும் எங்குமே பாசிசத்துக்கு ஆதரவான ஒத்துதக்கூடிய தேசிய அர்ணாப்புகளாகவுமே தமிழக பாண்டியக்கழகமாக எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் அச்சு ஊடகங்கள் மிக மோசமாக சென்று கொண்டிருப்பது தான் நம்ம உணர முடியுது தினசரி செய்திகளை படிக்கும்போது. அதை பற்றி விரிவான விளக்கம் தான் இந்த தொகுப்பாக இருக்கும். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். வட இந்தியா இன்னைக்கு மிக மோசமான இந்துத்துவாதியோட பிடியில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டால் ஊடகங்களுடைய செய்திகள் மூலமாக உருவாக்கப்பட்ட முஸ்லீம் வெறுப்பு. ஒரு செய்தியில் உண்மை இருக்குதோ இல்லையோ முஸ்லீம் பேர் வந்துட்டா அது முதற்பக்க செய்தியாயிரும், ஹாட் நியூஸ்னு சொல்லி நிறைய விவாதங்கள் நடக்கும். இதை கேள்வி கேட்காமல் விட்டு என்னாச்சு அப்படின்னா, இறுதியாக அதுதான் உண்மைன்னு நம்பி இன்னைக்கு முஸ்லீம் வெறுப்பும் இந்துத்துவாதங்களையும் வட இந்தியாவில் முழுக்க பெருமளவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதே வேலையை தான் தமிழகத்தில் தமிழக ஊடகங்கள் தமிழ் ஊடகங்கள் செஞ்சுட்டு இருக்கு. அவர்கள் அம்பலப்படுத்த இனி மாதம் மாதம் நாம் ஊடகங்களின் தகுதத்தங்களை வெளியிட்டே வருவோம். ஊடகங்களுடைய அருவறுப்பான இந்துத்துவ அரசியல். கோவையில் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், கந்துவட்டி தொழில் செய்துவதாக சொல்லக்கூடிய ஒரு இந்துமணி நிர்வாகி ஒருத்தர் வந்து சுந்தரபுரம் பகுதிக்கு அருகே மோட்டார் சைக்கிளில் வந்த பைக்கில் வந்து 2 அடையாளம் தெரியாத இவரால் தாக்கப்படுறார். இதனோட தொடர்ச்சியாக வந்து அவர் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணுறாங்க, கோவை ஜிஹெச்சில். அதுக்கு பிறகு அங்கே இந்து முன்னணி குண்டர்கள் கலவரத்தை உருவாக்குன்ற நோக்கத்தோடவே 200 பேர் ஒன்று கூடுறாங்க. அவர்கள் சாலையில் ரோட்டில் போயிட்டு இருக்க எல்லோருமே வந்து உன்னுடைய பேர் என்ன உடைய பேரன்னு கேட்டு மிரட்டுறாங்க. இதில் முஸ்லீம் பேர் சொன்ன 3 பேரை கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதில் நவுஃபுன்ற நபர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியிருக்கார். இதுதான் நடந்த சம்பவம். இதில் அந்த இந்து முன்னணி நிர்வாகி தாக்கப்பட்டது ஒருபுறம் இருக்க, அதை பயன்படுத்தி கலவரம் நடத்துவதற்காக கூடிய கூட்டமும் அதனால் 3 இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தான் எத்தனை செய்தித்தாள்களில் நம்ம படிச்சிருப்போம், எந்த செய்தி சேனலையாவது பார்க்க முடிந்ததா? இந்த செய்தியை முன்னணி தமிழ் பத்திரிகைகள் எப்படி அணுகினது அப்படி தெரியுமா? 12/4/2021 வெளியான இந்து தமிழ் பத்திரிகையில் எப்படி இது தலைப்பு வந்ததுன்னா, கோவையில் இந்து முன்னணி நிர்வாகி மீது தாக்குதல். தினகரன் பத்திரிகையில் கோவையில் இந்து முன்னணி நிர்வாகியை கொல்ல முயற்சி. தினமலர் பத்திரிகையில் இந்து முன்னணி நிர்வாகி மீது தாக்கு. அதே போல் 11/4/2021 வெளியான மாலை முரசு பத்திரிகையில் இந்து முன்னணி நிர்வாகி மீது தாக்குதல். இப்படி வந்தது. இந்த செய்திகள் எதுலேயுமே முஸ்லீம் இளைஞர்கள் மீது தாக்கப்பட்ட சம்பவம் குறிப்பிடப்படவே இல்லை. அங்கே நடந்ததுலேயே முக்கியமான சம்பவம் என்ன, வெளியில் வந்து இவன் பேரன் கேட்டு முஸ்லீம் பேராக இருந்தால் அடிக்கிறது தான் முக்கியமான சம்பவம் ஆபத்தான சம்பவம், ஆனால் அதை பற்றி எதுவுமே இல்லை. ஒருவேளை பத்திரிகைகளுக்கே தெரியாமல் இப்படி ஒரு சம்பவம் நடத்தப்பட்டதா அப்படின்ற சந்தேகம் வர, சரி வேறு ஏதாவது பத்திரிகைகள் குறிப்பிடுறதா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில பத்திரிகையில் மட்டும் முஸ்லீம் இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. ஆக வெளிப்படையாக இந்த நடந்த சம்பவம் தான் இது. இது ஏதோ மறைவு நடக்கலை, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு தான் அவர் அதை எழுதியிருக்காரு. ஆனாலும் கூட தமிழ் ஊடகங்கள் இதை திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. இந்து முன்னி நிர்வாகி மீதான தாக்குதலை விட ஒரு ரோட்ல நின்று வர்றவங்கெல்லாம் உன் பேர் என்னன்னு கேட்டு முஸ்லீம் பேருன்னு சொன்னதுமே அவர் முஸ்லீமாக தான் தாக்குதல் நடத்துதுன்றது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஆபத்தான செய்தி. ஆனால் அந்த செய்தியை தான் திட்டமிட்டு மறைச்சிருக்காங்க. அதே போல் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களுக்கு கொல்லப்படுவதோ அல்லது இந்த மாதிரி தாக்குதலுக்குள்ளாதோ புதுசு கிடையாது. இந்துத்துவ அமைப்புக்கு எப்போதுமே இதான் வேலை, ஊர் முழுக்க வம்புழுத்து வச்சுருக்குது, அதையும் மீறி ஆள் வச்சு அவங்களே அடிச்சுக்கிட்டு கடைசியில் கலவரத்தை உருவாக்க முடியறதுன்னு எவ்வளவோ செய்திகள் படிச்சிருப்போம். ஏன் கோவை இந்து முன்னணி நிர்வாகி கொலைந்த செய்தி வெளியான 12/1/2021 தினகரன் பத்திரிகையில் அதே பக்கத்தில் 8 பக்கத்திலேயே தாமரைக்கு ஓட்டு குறைய கூடுமோன்னு சொன்னதுக்காக ஒரு பாஜக நிர்வாகியோட மனைவியையே மிக கேவலமாக ஒரு பாஜக வேட்பாளர் வந்து திட்டினதாக புகார் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியும் அதே பத்திரிகைலாம் வந்திருக்கு. இவங்களுக்கு கட்சிக்குள்ளேயே 1000 விரதம் இருக்கும், ஆனால் அடிபட்டதுமே உடனே முஸ்லீம் பேரை கலவரத்துக்காக உபயோகக்கூடிய ஒரு சூழல். இதே போல் சென்னையில் பாஜக பெண் தலைவர் ஒருவர் வந்து வீடு புகுந்து தாக்கியதாக இன்னொரு பாஜக பெண் தலைவர் புகார் கொடுத்திருந்தார். இது தினகரன் பத்திரிகையில் இருந்தது. அதே போல் இந்துத்துவத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர் படித்த ஒரு பையன் கலவரத்தை உருவாக்குவதற்காகவே கோவிலில் மாமிசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இது முஸ்லீம்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விம்பத்தை உருவாக்கலாம். இதுவும் செய்தியில் வந்தது. அதே போல் பாப்புலர் ஆகணும்னு நினச்சி தன்னோட பைக்கை தானே கொளுத்தின ஒரு இந்து முன்னணி நிர்வாகி கைது செய்யப்பட்டார். திருப்பூர் பக்கத்தில் கட்சியில் பதவி கிடைப்பதற்காக முஸ்லீம்கள் தாக்கியது போல் ஆள் வச்சு தன் மீதே தாக்குதல் நடத்திய இந்து முன்னணி நிர்வாகியும் கைது செய்யப்பட்டார். இந்த செய்திகள்லாம் நம்ம படித்தது தான். இது மாதிரி தமிழகத்தில் சம்பவங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம்.
நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த மாதிரியான ஆட்கள் ஒவ்வொரு முறை தாக்கப்படும் போதெல்லாம் முஸ்லீம் பேர் கேட்டு அடிக்கும் போக்க எப்படி எடுத்துக்கொள்வது? இது எவ்வளவு பெரிய மோசமான சூழலை இங்க உருவாக்குது? அப்ப இந்த செய்தியை மறைக்கும் ஊடகங்களை நம்ம என்னன்னு சொல்லணும்? இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அதே போல இன்னொன்று வந்து அரக்கோணம் சாதிய படுகொலை. அதை ஊடகங்கள் எப்படி அணியது தெரியுமா? 20 வன்னியர்கள் சேர்ந்து 5 தலித் இளைஞர்கள் தாக்கப்பட்டார்கள். இதுல 2 தலித் இளைஞருடைய உயிர் அந்த இடத்துலேயே பறிபோனது. சாதிய பிரச்சனையின் காரணமாக கொல்லப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி தான் காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் நம்முடைய தமிழ் ஊடகங்கள் இதை எப்படி பதிவு செஞ்சது தெரியுமா? 9/4/2021 வெளியான தினகரன் பத்திரிகை, தேர்தல் தகராறில் பயங்கரம், விசிக கட்சியினர் படுகொலை. தினமலர், முன்விரோதத்தில் 2 பேர் கொலை. தினத்தந்தி, தேர்தல் தகராறில் பயங்கரம், 2 பேர் கொலை. இந்து தமிழில், தேர்தல் முன்விரோதத்தால் தகராறு, 2 பேர் கொலை. பாவம், இந்த ஊடகங்களுக்கெல்லாம் வந்து தலித் இளைஞர்கள் கொலைன்னு கூட தெரியாத அப்பாவி இல்லையா? சாதி படுகொலையால் பாதிக்கப்பட்டுள்ள வழியை கூட பிரதிபலிக்க முடியாத ஊடகங்களாக இவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இங்க இருந்து தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? இவங்க என்ன பயம் நமக்கு இருந்து? இதுவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை மட்டும் 20 வன்னியர்கள் சேர்ந்து 5 தலித் இளைஞர்களை தாக்க முயற்சின்னு உண்மையா அப்படியே போட்டிருந்தாங்க. இது போலவே தமிழ் ஊடகங்கள் என்ன செய்யும்னா, இதுக்கு முன்னாடி தலித் இளைஞர்கள் தாக்குதல்னு தலைப்பிட்டு செய்தி போட்டா கூட சில நேரம் எதிர்தரப்பில் தாக்குனவர்கள் பேரை போடாம பொதுவாக ஆதிக்க சாதியினர், சாதி இந்துக்கள் அப்படின்னு போடுவாங்க. அதாவது ஆதிக்க சாதியினர் தாக்கி தலித் இளைஞர் படுகொலை, சாதி இந்துக்கள் தாக்கி தலித் இளைஞர் படுகொலை அப்படின்வாங்க. அதாவது தலித் சமூகத்துக்கு எதிராக மற்ற சமூகங்கள் எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி அப்படியே பொதுமைப்படுத்தி அவங்களை ஒற்றுமையாக்குவது தான் இதோட நோக்கம். தலித் மக்களுக்கு எதிராக எல்லோரும் இருப்பதாக ஒரு சித்தரிக்கிற நோக்க வழியை தான் இவ்வளவு நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த ஊர்லேயே உத்தமர்னு ஒருத்தர் உத்தமர் இருப்பார் இல்லையா, அவர் தான் அந்த தினமலர். நீங்கள் ஊடக அறம் கற்றுக்கணுமா, இந்த தினமலர்கிட்ட கற்றுக்கலாம். சமீபத்தில் இந்தியாவில் பாபரி மசித் பறிக்கப்பட்டது போல காசியில் இருக்கக்கூடிய கேம்பாபி மசீதுக்கும் முஸ்லீம்கள கையில் பறிப்பதற்கான வேலையை இந்துத்துவ கும்பல் செஞ்சுட்டு வராங்க. இதற்கு உறுதுணையாக எப்படி பாபரி மசூதியில் முதல் அகழ்வாராய்ச்சி பணி தொடங்கப்பட்டதோ அதே போல நீதிமன்றத்தில் உதவியோட இதையும் சாத்தியப்படுத்திருக்கு இந்துத்துவ கும்பல். இந்த செய்தியை எல்லா ஊடகங்களுமே வெளியிட்டாங்க, பரவாயில்ல மற்ற ஊடகங்கள் கூட ஓரளவுக்கு விட்டாங்க. ஆனால் இந்த செய்தியை தினமலர் எப்படி வெளியிட்டது தெரியுமா? காசி கோவில் பகுதியில் தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற தலைப்பில் இந்த செய்தியை வெளியிட்டது தினமலர். இதே போல தான் ஆரம்ப காலகட்டங்களில் பாபரி மசூதி வழக்குன்னு இருந்ததை மக்களிடத்தில் ராமர் கோவில் வழக்குன்னு திட்டமிட்டு மாற்றினதுங்க ஊடகம். இப்போ அதே திருட்டுத்தனத்தை தினமலர் காசி கோவில்னு ஆரம்பிக்குது. ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அடுத்ததா தினமலருடைய முஸ்லீம் பாசம். தினமலருக்கு முஸ்லீம் மீதும் சில பாசம் இருக்குங்க. அது எப்படி இருக்கும்னா, முஸ்லீம் எழுத்தாளர்களை வச்சே முஸ்லீம்ல படுகொலைக்குள்ள தள்ளுறது, அதுதான் அதோட எண்ணம். 3/4/2021 தினமலர் பத்திரிகையில் தேர்தல் களம் அந்த பகுதியில் முஸ்லீம்களுக்கு தனித்த அதிகாரம் தேவைன்னு புதுமடம் ஜாஃபர் அலின்னு ஒருத்தவர் எழுதின கட்டுரை. அதில் அவர் குறிப்பிட்டதில் ஒரு பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, முஸ்லீம் ஓட்டுகள் பிரிவதால் திமுக வீழ்த்தப்படலாம் என்பதை காட்டிலும் தங்களுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் வெறும் ஓட்டு வங்கியாக மாறிவிட்ட முஸ்லீம் மக்களுக்கு புதிய துவக்கம் தேவை அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது திமுக தோத்தாலும் பரவாயில்ல, முஸ்லீம்கள் தங்களுடைய அங்கீகாரத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறதா அந்த கட்டுரையாளர் சொல்லக்கூடிய பகுதி சொல்ல வர்றது. திமுக அல்லது அதிமுக ரெண்டில் ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரும்ன்றதான் எதார்த்தம். இதில் இவர் குறிப்பிட்டது போல திமுக பதில் அதிமுக வந்தால் பாஜக கூட்டணி தான் இங்கே நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் முஸ்லீம்களுக்கு என்ன கொடுமை நடக்கும்ன்றதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இருக்கும்போது பெரும்பாலான முஸ்லீம் அரசியலமைப்புகள் ஒரு மனதாக அதிமுகவுக்கு நேரெதிராக கூடிய திமுகவை இன்றைக்கி ஆதரிக்கிறாங்க. மிகச்சில அமைப்புகள் தங்களுடைய தனித்த அடையாளத்துக்காக மட்டும் தனியாக நிற்கிறாங்க. தமிழகத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு ஒவ்வொரு தனி முஸ்லீம் அரசியல் அமைப்புகளுமே இந்த தனி அதிகாரம்ன்ற பேரை சொல்லி தான் தமிழகத்தில் வெறும் 6% வரக்கூடிய முஸ்லீம்களுக்குள்ள இதுவரை இதை சொல்லிய பல பிரிவுகளாக அரசியல் கட்சிகளாக மட்டுமே இந்த 6% முஸ்லீம்கள் பிரிந்து சிதறி கிடக்கிறோம். இதையே தான் திரும்பவும் உஸ்பேத்தி விடுது இந்த கட்டுரை. முஸ்லீம்களுக்கு தனி அதிகாரம் வேண்டும் என்பது கட்டுரை எழுதிய பொதுமடம் ஜாஃபர் அலிக்கு வேண்டுமானா நோக்கமாக இருக்கலாம், ஆனால் தினமலருடைய நோக்கம் அது கிடையாது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆடு அழுகுதுன்னு ஓனா என்னைக்காவது கவலைப்படுமா? முஸ்லீம்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன்ற பேர்ல இருக்கிறதையும் பிடுங்கிறது தான் இந்த தினமலருடைய நோக்கம். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக்கணும். இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளே ஓரளவுக்கு நியாயமானது அப்படின்னா இந்து தமிழ் அப்படின்ற பேரை இன்னைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, பத்திரிகை படிக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, இப்போ இந்து தமிழ் படிங்க அது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் அது இந்துத்துவாவிற்காக பயங்கரமாக பாடுபட்டு வருது. அதுலேயும் சமீபத்தில் சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி அண்ணாமலைக்காக பெருசு பாடுபட்டது இந்த இந்து தமிழ். அதிலும் முஸ்லீமுடைய ஆதரவு பெருமளவு பிஜேபிக்கு இருக்குதுன்ற ஒரு மாயையை உருவாக்குறதுல பெரிய பங்கு எடுத்துக்கிட்டாங்க.
இந்துத்துவாவுக்கு முதல் ஆரம்ப கட்டத்தில் எதிராக பேசியிருந்தது தான் அந்த வேலூர் இப்ராஹிம். உங்களுக்கு தெரியாதுன்னா அந்த இந்த வீடியோ பாருங்க. கூடிய சீக்கிரம் என்ன செய்வாங்க, மத்த மத்தியில் பரப்புவார்கள். எந்த ஆதாரமும் இருக்காது, எந்த ஆதாரமும் இருக்காது. இங்காவது ஒரு ரெண்டு மூணு இந்துக்கள்ல இந்த இந்துத்துவ கொள்கை உள்ளவன் அடுத்தவங்க முண்டாட்டிய கைப்பிடிச்சு இருந்ததுனால வெட்டு வாங்கி செத்துருப்பான், கட்ட பஞ்சாயத்து பண்ணதால செத்துப்பான். அல்லது இப்ப இவர்கள் இந்துத்துவாவுடைய நியூ ஸ்டைல் என்ன, அவனே ஒரு பெட்ரோல் குண்டு தயாரிச்சு அவன் வீட்டுக்குள்ளாக அவனே எரிஞ்சுக்கிட்டு திருப்பி போய் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போன் அடிக்கிறான். இப்படி பொழுதுனைக்கு பத்து பேர் போலீஸ் பிடிக்குது. என்னடா உங்களுக்கு இதே வேலையா அப்படின்னு நேத்து கூட பேப்பர்ல பார்த்தோம், தன் வீட்டின் மீது தானே பெட்ரோல் குண்டு வீசிய இந்துத்துவ தலைவர். அப்ப இவங்களுக்கு இதே வேலை என்ன, இவர்களை சுகமாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும், முஸ்லிம்களுடைய ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும். இப்படிலாம் பேசிட்டு தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக முஸ்லீம்களே பலி கொடுக்க பாஜகவின் பக்கம் திரும்பினவர் தான், பாஜகவுக்கு அடிமையாக திரும்பினவர் தான் இந்த முஸ்லீம் தலைவர். இவர் வந்து இவருடைய ஆதரவு பாஜக இருக்குன்றத முஸ்லீம் தலைவர் பாஜகவிற்கு வாக்கு சேகரிப்புன்னு தலைப்பு போட்டு செய்தி வெளியிட்டாங்க இந்துத்தமிழ். இதை விட மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்ன அப்படின்னா, 1/4/2021 இந்துத்தமிழில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு முஸ்லீம் பெண் பிரச்சாரம்னு தலைப்பிட்டு அந்த செய்தியில 51 பாத்திமுத்து என்ற பெண் பாஜகவில் இணைந்து விட்டதாக அந்த செய்தி போட்டாங்க. அடுத்து 4/4/2021 அதே இந்து தமிழில் என்ன வச்சுனா, அமித்ஷா தலைமையில் பாஜகவில் இணைந்த முஸ்லீம் பெண் அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு செய்தி. இப்போ 1/1 ஒரு பொண்ணு இணைஞ்சாங்க, 4/1 ஒரு முஸ்லீம் பொண்ணு இணையுது அப்படின்னா எப்படி இருக்கும்? பாஜக என்னப்பா முஸ்லீம் பெண்கள் சேர்ந்துட்டே இருக்காங்கன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் இல்லையா? ஆனா கொடுமை என்ன அப்படின்னா, ஒரே செய்தி தான், 1/1 பாஜகவில் இணைந்த அந்த முஸ்லீம் பொண்ணும் 4/1 அந்த பாஜக இணைந்த முஸ்லீம் பொண்ணும் ரெண்டும் ஒரே ஆள் தான். ஆனால் அந்த ஒரே செய்தியை ரெண்டு மாதிரியாக முஸ்லீம்கள் பாஜகவுக்கு ஆதரவு தருகிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் போடுறது எவ்வளவு பெரிய கேவலம். இது வந்து ஒரு கேவலம்ங்க, கேவலம். இவங்க வந்து எரிச்சலா வருது, கோமா பேசிட்டோம்னா திட்டாருன்னு வேற பேசுவாங்க. இது ஏப்ரல் மாதத்துல 1/1 to 10 இருக்கக்கூடிய இந்த நியூஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான், அதை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த பதிவே போடுறோம். நீ வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான செய்தி ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் எவ்வளவு தவறாக அவங்க வந்து மக்களை வந்து வழி நடத்துகிறாங்க, வழி கெடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட சொல்லுவோம். இது மாதிரி ஊடகங்கள் செய்யக்கூடிய தவறு நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய வைகை வெளிச்சு பத்திரிகையில் நம்ம தொடர்ச்சியாக எழுதிட்டு வரோம். அதை வாங்கி நம்மளுடைய ஆதரவை கொடுங்க. மேலும் இந்த தகவலை வந்து உங்களுடைய நண்பர்கள் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தால் மறக்காமல் கீழே காங்கிரஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நம்முடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அவசதி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.